மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடந்த ஒரு வாரமாவே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சுனிதா அப்புறம் புட்டிபால் இவங்களோட மேரேஜ் அதாவது கல்யாணம், இந்த கல்யாணத்தை பத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுனிதா அவர்களும் வந்திருக்காங்க, புட்டிபால் அவர்களும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய கேள்விகள் அதாவது குவஸ்டின் நிறைய இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அதாவது முதல்ல நம்ம வந்து புட்டிபால் கிட்ட கேட்டுருவோம். சுனிதா உங்ககிட்ட நான் வரேன். புட்டிபால் நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு விஷயத்துல நீங்க அதாவது நீங்க வந்து சுனிதாவோட திருமணம் அதாவது மேரேஜ் செஞ்சு உங்களோட வாழ்க்கைய மேலும் தொடரலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம் எது? அதாவது சொல்ல போனீங்கன்னா சுனிதா அவங்கள வந்து பெரிய ஆக்டர், அவங்கள அவங்களோட படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் எப்பவுமே போய் ரெகுலரா பாத்துருவேன். இப்ப ஆண்டவம் கிருபையால அவங்க கூட வந்து அவங்க கூட போய் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிக் ஃபேன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்க சக்சஸ் ஆன நிறைய ஷோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க. இப்ப நீங்களும் பேசினாலே அவங்க டிஆர்பி தான் அதுக்கு காரணமே. அந்த ரீச் தான் இப்ப நம்ம வந்து நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்காங்க, பெரிய லெவலுக்கு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பர் சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி நானும் வந்து சுனிதாவோட எல்லா படங்களுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாக்குற ஆளு. சோ எனக்கு நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுல ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களோட காதல் மலர்ந்த அந்த தருணம் இருக்கும் இல்லையா, அதாவது லவ் அது கிரியேட் ஆன தருணம், அது வந்து என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? அதாவது நான் வந்து வெட்டிங் எடிட்டிங்ல இருக்கேன். அதுல வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் நிறைய இருக்கும். அந்த எஃபெக்ட்ல வந்து எந்த மாதிரி எஃபெக்ட வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த எஃபெக்ட்ல நான் அப்படியே விழுந்துட்டேன்னு சொல்லணும். வேற லெவல்ல ஒரு சொல்லவே முடியாதுங்க. அந்த அழகுல நான் மயங்கிட்டேங்க. அந்த அழகுதான், அந்த அழகுல நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதை வந்து என்ன அவங்க ஃபேட் அவுட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க இதை வச்சே வந்து சுனிதா அவர்களை வந்து கவர்ந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சுனிதா அவர்கள்கிட்ட கேட்கலாம். சுனிதா நீங்க சொல்லுங்க, புட்டிபால் மேல எந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு காதல் ஏற்பட்டது, அதாவது லவ் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாங்க, அவரு நான் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அவரு என்னங்க இப்படி அசிங்கமா சொல்றீங்க. பாருங்க, சொல்ல சொல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் இந்த ஆபாச வார்த்தைகளை தவிர்த்துக்கலாம் சுனிதா பிளீஸ். நினைக்கிறாங்க. இப்போ இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த காலை கனெக்ட் பண்ண போறோம். மேடம் நம்ம கூட இருக்காங்க, கூடவே வந்து சுனிதா அவர்களும் இருக்காங்க. சுனிதா அவர்கள் ஷேவ் பண்ணாம கல்யாணம் பண்ணது இந்த இடத்துல ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதுக்கு ராம்கி அவர்கள் அவரோட கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க. சுனிதா மேடம் உங்ககிட்ட நான் வரேன். அதுக்கு முன்னாடி ராம்கி மேடம், அவங்க ஷேவ் பண்ணாம கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? நீயும் நானும் பேசணும் இல்ல சரியா? இல்ல அவங்கள என்கிட்ட பேச சொல்லு, நான் அவங்களை கேள்வி கேட்கறேன், அவங்க எங்களை பதில் சொல்ல சொல்லு சரியா? அவங்களை பேச சொல்லுங்க. சுனி, நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேமா, அது இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் காரி மேல எனக்கே நிறைய காரி துப்புற அளவுக்கு கோபங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஷோவோட ஆங்கர்ன்ற முறையில அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா? இல்லன்னா நான் இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி என்ன அசிங்க அசிங்கமா திட்டினீங்கன்னா என்னங்க பண்ற? ஷேவ் பண்ணாம கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? யார் நீ சொல்லுங்க, நீங்க யார்? நீ யார் டி? காருன்றது நீங்க வந்து என்னோட ஷோ நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆயம் நீங்க வந்து என்ன கேட்கணும்ன்ற அருகதை உனக்கு கிடையாதுமா? உனக்கு அருகதையே கிடையாதுமா? நீ வந்து என்ன கேட்கிற அளவுக்கு நீ அருகதையே கிடையாதுமா? நானும் இது வரைக்கும் எத்தனையோ இது பாத்திருக்கமா, ஆனா ஒருத்தவங்க கூட ஷேவ் பண்ணாம வந்து கல்யாணம் பண்ணி இது வந்து இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இது வந்து ஷேவ் பண்ணாம ஒரு கல்யாணம் பண்றதுன்றது வந்து அது என்னால ஜீரணிச்சுக்கவே முடியாது. ஷேவ் பண்ணாம கல்யாணம் பண்ணுவேன், முடி வெட்டாம கூட நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மாதிரி சொட்டியா கூட நான் கல்யாணம் பண்ணுவேன். ஹூ ஆர் யூ? யார் நீ? நீ என்னடி என்ன கேட்க சொல்ல? யார் நீ? யார் நீ? ஹூ ஆர் யூ? எங்க புட்டிபால்? இங்க வாங்க. இதுனா பாருங்க நாச்சி. அவளை பத்தி பேசிட்டு இருக்கான்.
யாரு நீ உன்னை பத்தி தெரியாதானே நீ எத்தனை ஷோ குடிக்காம வந்து பண்ணிருக்க தெரியுமா கூப்பிட்டு சொல்ல அதெல்லாம் பண்றது அதெல்லாம் எங்களுக்கும் தான் பண்ண தெரியும் தெரியுமா கிழிச்சு உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவோம் உன்னை போடி இதோட இந்த நிகழ்ச்சியை அதாவது இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ தொற்றுக்க இடம் ரொம்ப பெருசு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது ரெட் கலர்ல கீழே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க அதை அமுத்திட்டு அது பக்கத்துல பெல் அதாவது வந்து மணி அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிருங்க நன்றி